ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஜிபே ஃபோன்பே வச்சு நம்ம இன்கம் வாங்குறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இதில் வந்து ஒருத்தருக்கு மணி சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுறது மூலிமா ஒரு இன்கம் வர்றது மாதிரி பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்பீட் கேஷ் மூலிமா அது வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம், அவங்க மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுறது மூலிமா அதில் நம்ம கமிஷன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து மேலே உள்ள கம்பெனி பேரை பாருங்கள், இதுதான் ஸ்பீட் கேஷ் பிஸ்னஸ் பிளானு. அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 2000 ரூபா வரும். அந்த 2000 ரூபா வரும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா 1500 ரூபா சென்ட் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து நமக்கு 500 ரூபா லாபம். அதுக்கடுத்து ரெண்டாவது லெவலில் பாருங்கள், 6000 ரூபா வரும். அதுக்கப்புறம் 6000 வந்து நம்ம 4000 ரூபா சென்ட் பண்ணோம், நமக்கு 2000 ரூபா லாபம். அதுக்கடுத்து 20000 ரூபா வரும், 20000 ரூபாவில் வந்து 6000 ரூபா லாபம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, 1,60,000 ரூபா வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1,45,000 ரூபா லாபம். 4 லெவலில் வந்து இதுமாரி பிளான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, லெவலுக்கு லெவல் நம்ம இன்கம் வர மாதிரி பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஷார்ட்லேயே வந்து இன்கம் எடுக்கலாம்னு நம்ம இது முன்னாடி குரோபதியில் வந்து அந்த ரெண்டு நபர் இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஹெல்பி நமக்கு வந்து மாதிரி 2000 நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம 750 வந்து ரெண்டு நபருக்கு 1000 ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதனால வந்துறதுனால நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நல்ல லாபம் கிடைக்குது. லெவல் ஒன் பாருங்க, உங்களுக்கு அதே மாதிரி லெவல் 2 லெவல் இருப்பா இருந்தா நமக்கு வந்து 6000 கான்டாக்ட் பண்ணி 2500 ரூபாய் நம்ம வந்து அப்கிரேட்காக பண்ணிடுவோம்.